ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே சின்னதாக எப்படி டார்ச் லைட் ரெடி பண்ணணும் சொல்லி பார்க்க போகிறோம். இது என்ன பாட்டில் கேப்பில் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய பாட்டில் கேப்பில், சின்ன பாட்டில் அதனாலக்கு விற்க முடியல, ஆனால் தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இது எதுனா பாட்டில் கேப்பு, கார்போர்டு உள்ள வந்து அந்த லித்தியம் பேட்டரி சுவிட்சு, அது எல்இடி. ஸோ இதை வச்சு கொஞ்சம் சின்னதாக டார்ச் லைட் ரெடி பண்ணுறேங்க. இதை பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லைங்க, லைட் வெயிட்டு தான். பார்க்க யூஸ் பண்ண அந்த நல்லாவும் இருக்குது. இது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, நல்லா யூஸ் ஆகும். சரி வாங்க, இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஒன்று, லித்தியம் பேட்டரி, அது எல்இடி சுவிட்சு, முக்கியமாக எதாவது பாட்டில் கேப் மூடி, அது கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டில் கேப் மூடி, அது ஒரு கார்ட்போர்ட், சின்ன கார்ட்போர்ட். அது எதுக்குன்னா, இது மேலே வச்சு கடவுள் பற்ற பண்ணுறதுக்காக. ஸோ இருந்தால் போதும், நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இது லைட் எரிதான்னு சொல்லிட்டு பார்த்துப்போம், செக் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எரியுது, நல்லா ஓகே, யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும். எங்கன்னா இப்போ வந்து சைடில் தான் பண்ணுற மாரி, சைடில் சுவிட்ச் வைக்கிற மாரி, இங்கே வந்து எல்இடி வைக்கிற மாரி, உள்ளே இந்த பேட்டரி வச்சு உள்ளே கனெக்ட் பண்ணி வைக்கிற மாரி பண்ணணும். சரி வாங்க, இப்போ அதை வந்து ஹோல்ஸ் போடலாம். உங்கள்கிட்ட ஏதாவது சால்ரி அணைந்ததுனா சால்ரி அணைச்சு பண்ணலாம். சப்போஸ் இல்லைன்னா எதாவது கம்பி ஏற்று அதில் சூட் பண்ணி நம்ம இதை ஓட்ட பண்ணி ஹோல்ஸ் போடலாம். சரி வாங்க, நான் வந்து சால்ரி அணை வச்சுட்டு ஹோல்ஸ் போடலாம். ஹோல்ஸ் போட்டு எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சுக்கும் ஒரு ஹோல்ஸ் போடணும், சுவிட்ச் வைக்கிற மாரி. அப்புறம் எலியில் உள்ளே போகிற மாரி ஒரு ஹோல்ஸ், ரெண்டும் ஆப்போசிட்டில் வர மாரி வைக்கலாம். சரி வாங்க, இதை செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுவோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் போட்டாச்சு. இங்கே சுவிட்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன், பெருசாக போட்டிருக்கேன். இங்கே வந்து எல்இடி பல்ப்பு, இந்த எல்இடி லைட் ஹோல்ஸ் போடுற மாரி கொஞ்சம் சின்ன ஓட்டை. சரி வாங்க, இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சை வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது, செக் பண்ணிட்டேன். நல்லா உள்ளே போகல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெளில செட் பண்ண மாரி, ஏன்னா உள்ளே போனால் இங்கே கொஞ்சம் இடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் வெளில வர மாரி எப்படி வச்சுருக்கேன். இது நம்ம வந்து குளூ கன் போட்டு அப்படியே ஒட்டிடலாம், எல்லாம் சொல்லிட்டு போட்டு ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம எல்இடி பல்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் மூலமாக உள்ளே விட்டுட்டு நம்ம ஹோல்ஸ் உள்ளே விட்டுடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டும் வச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேட்டரி ஆன்சர் பண்ணோம். ஸோ இது வைக்கும்போது கொஞ்சம் உள்ளே விடும்போது நல்லா இதை அமைக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இப்போ ஒயர் செட்டிங்ஸ் தான் பண்ணணும், ஃபிக்ஸிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு என் சைடு எழுதுன்னு பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்இடி பல்பு செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தான் எரியுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த சைடு வந்து எல்இடி பல்பு வந்து ஒரு ஒயரையும், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை வந்து. ஸோ இப்போ ஒயர் கனெக்ஷன்ஸ் எப்படின்னா, எல்இடி பல்புன்னு ஒரு ஒயரையும் பேட்டரியில் வரணும், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்டரி கனெக்ட் ஆகணும், மிச்சம் இன்னொரு ஒயரை வந்து எல்இடி லைட்டில் கனெக்ட் ஆகணும். அதுதான் செட்டிங்ஸு. என்ன மறுபடியும் சொல்கிறேன், எல்இடி பல்ப்லேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்டரிக்கும், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிடணும், மிச்சம் ரெண்டு ஒரு ஒயர் இருக்கும், அதை வந்து எல்இடி பல்போட இந்த சுவிட்சோட ஒயரை கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் ஒயர் கனெக்ஷன்ஸ். சரி வாங்க, இப்போ தான் ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ பேட்டரியில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதனால் ஓட்ட வச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டேன், அது மேலே எல்இடி வச்சிட்டேன், இன்சைடில்
சுவிட்ச் வச்சிட்டேன். இப்போ என்னென்னா பேட்ரிலேருந்து ஒரு ஒயர் வந்து எல்இடிக்கும், சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்ரிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன், மிச்சர் ஒயர் வந்து சுவிட்சில் ஒரு ஒயரும் எல்இடி லைட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் லைட் செட்டிங்கு. ஸோ மேலே சிலிண்டர் போட்டு ஒட்டியிருக்கேன், ஒயர்லாம் போட்டுட்டேன். ஒயர் கொஞ்சம் பெருசாக இருந்தனால கொஞ்சம் மடக்கி மடக்கி வச்சுருக்கேன், நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் சின்ன ஒயராகவே எடுத்து போட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போடும்போது நல்லாவே எரியுது லைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போதே நம்ம டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இங்கே அவுட் சைடு கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கார்போனும் எடுத்தனால அதை வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எப்படி வச்சு எப்படி வச்சிடலாம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். சரி வாங்க இதை வந்து நம்ம ஓட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாரியே கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மேலே க்ளூகனை போட்டு இதை அப்படியே போட்டு ஒட்டிடலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கேப் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. சரி வாங்க இது ஃபஸ்ட்டு ஓட்டிடலாம், ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கார்போர்டு ஒட்டிட்டேன், சைடில் க்ளூகன் க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ விளையாடாத மாரி ஸோ பார்க்க நல்லாவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது, வெயிட்டே கிடையாது. ஸோ எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், பாக்கெட்டில் போட்டு எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் நம்ம இதே டார்ச்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஸோ வேணும்போது நம்ம போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, வீட்டிலே வச்சுருந்தா டார்ச் வைக்கும் மாரி ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா லைட் வெயிட் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வெளிச்சம் இன்னும் நல்லா தெரியும், பார்க்க நல்லா சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ண மாதிரி எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.